இருக்குகள் அருகப் பெருமேனிகள் இனியவர்களே, ஓணம்பாக்கம் நாகமலை கருப்பங்குன்று என்று அழைக்கப்படுகிற செங்கல்பட்டு மாவட்டத்திலே அமைந்திருக்கிற மதுராந்தகம் வட்டத்தினிடையே உள்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கிராமம் நாகமலை அமைந்திருக்கக்கூடிய ஓணம்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் NH-45 என்கிற தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஊரிலே 20,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டு சமண துறவிகள் அறம் குறைத்ததற்கான பல சான்றுகளாக கல்வெட்டுகள் அருகப் திருமேனிகள் மருந்து குழிகள் மற்றும் அங்கே சமண துறவிகள் உறைந்த கல் படுக்கைகள் உள்ளிட்ட பல சான்றாவணங்களை இந்த அறமலை பள்ளியிலே நாம் காணலாம். முதன் முதலாக 20,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட சமணத்தில் சமண துறவிகள் உறைந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் அறம்புரைத்த பள்ளிகளிலெல்லாம் அப்போதைக்கு அருகத் திருமேனிகள் உருவாக்கப்படவில்லை. தமிழக மலைகள் முழுவதும் சமண அறமலை பள்ளிகள் அமைந்திருக்கிற இடங்களிலெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற அருகத் திருமேனிகள் பக்தி இயக்கம் என்று சொல்லப்படுகிற வைதிகத்தினுடைய கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே உருவாக்கப்பட்ட பின்னால்தான் இங்கே அருகத் திருமேனிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமான தமிழகத்திலும் மிகச்சிறிய ஒரு பாறை அளவிலே மிகவும் சிறிய ஒரு பாறையிலே வசுதேவ சித்தாந்த படாரம் செய்தித்த தேவாரம் என்கிற ஒரு குறிப்பை கொண்டிருக்கிற கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டோடு கூடிய ஒரு அருகத் திருமேனியை இந்த மலையினுடைய நுழைவாயில் பகுதியிலே இப்போதைக்கு நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பார்ஸ்வநாதர் என்கிற அந்த சிற்பமாக அப்பராந்தராக விளங்கிக் கொண்டிருக்கிறவருடைய சிற்பம் ஒரு மிகச்சிறிய பாறையிலே தமிழகத்தினுடைய மிகச்சிறிய அளவிலான ஒரு குடவரை கோயில் போன்ற தோற்றத்திலே அமைந்திருக்கக்கூடிய அருகத் திருமேனி. அங்கிருந்து மேலேறி நாம் பார்க்கிற பொழுதே நம்மை இருகரம் கொண்டு அவருடைய புன்னகை முகத்தாலே மாறாத புன்னகையோடு அன்பு கடாட்சத்தை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிற அருகத் திருமேனியாக அமர்ந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற இரண்டாவது அருகத் திருமேனியையும் அங்கிருந்து மேலேறி கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகள் இப்பொழுது கட்டப்பட்ட பிறகு மேலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருகத் திருமேனி பாறையிலே புடைப்பு சிற்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ராஜ கம்பீர தோற்றத்தோடு பிற்காலத்திலே பல்லவர்கால ஆட்சிக்கு பின்னாலே கிட்டத்தட்ட 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு அளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிற அருகத் திருமேனி. 3 அருகத் திருமேனிகள் ஒரு 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு இங்கு மருத்துவ சேவை செய்ததற்கான சான்றுகளாக இந்த மலையிலிருந்து எதிர்ப்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய மருந்து குழிகள் என்று பல்வேறு சமண சான்றுகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த மலையில்தான்
இன்றைக்கு நாகமலை என்று இந்த மலை அழைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக இங்கே அந்த அறமலை குகை பகுதிகள் இன்றைக்கு மண் மூடி மழை வெள்ளம் அதிகமாக உருவாக்கப்பட்ட காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடிக்கும் கூடுதலான உயரத்திலே மண் மேடாக காட்சி தருவதனாலே அருகர் அந்த சமண துறவிகளுடைய படுக்கைகளை மட்டும் கல் படுக்கைகளை காண முடியவில்லை என்றாலும் கூட மேலே அற்புதமாக அந்த சமண துறவிகளுடைய 2-3 கல்படுக்கைகள் மேலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒரு மிக அருமையான சமண அறுமலை பள்ளி சென்னை மாநகரத்திலிருந்து சற்றப்ப ஒரு 95 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை வட தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமணர்கள், சமணர் அல்லாத தன்னுடைய நண்பர்கள் உறவுகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் இங்கே வருகை தந்தால்தான் இப்படிப்பட்ட அறச்சான்றுகள் நிச்சயமாக போற்றப்படும், பாதுகாக்கப்படும். அவற்றை பாதுகாப்பதற்கு நம்முடைய வருகை ஒன்றே துணையாக இருக்கும். இந்த மலைக்கு தொடர்ந்து மாதந்தோறும் தன்னுடைய அறப்பணியாக பூஜை பணிகளை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த உபாத்தியாயர் ஆதிராஜ் அவர்களும் தமிழகத்தினுடைய பல்வேறு அருக திருமேனிகளை பல இடங்களிலே கண்டறிந்த அன்பு தம்பி திருக்கருக்குன்றம் ஜீவா உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்து இந்த அறமலையை போற்றி பாதுகாப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போமாக. இனியவர்களே, இந்த அற்புதமான அறமலை பள்ளிக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்களையும் உறவுகளையும் அழைத்துக் கொண்டு அவசியம் வாருங்கள். மாநகர் சென்னையில் இருந்து வர விரும்புபவர்கள் சென்னையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையின் 45 அங்கே மதுராந்தகத்திலிருந்து சித்தாமூர், சித்தாமூரிலிருந்து செய்யூர் போகிற பாதையில் சித்தாமூரிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது வெண்மணி கூட்டுரோடு. ஓனம்பாக்கம் கிராமத்தை அடுத்திருக்கக்கூடிய வெண்மணி கூட்டுச்சாலையிலிருந்து இடதுகை பக்கமாக நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளே பயணித்தால் ஒரு ஏரிக்கரையையும் தாண்டி இந்த அறமலை பள்ளியை அடையலாம். வந்தவாசியிலிருந்து அந்த பகுதியிலிருந்து வருபவர்கள் செய்யூர் செல்லுகிற பாதையிலே ஓனம்பாக்கத்தை அடுத்து வெண்மணி கூட்டுச்சாலையிலிருந்து உள்பக்கமாக வரலாம். இங்கே அற்புதமாக அமைந்திருக்கிற இந்த அருகத்திருமணிகளை பார்த்தாலும் இங்கே வீசுகிற காற்றினுடைய அந்த அற்புதத்தை நீங்கள் உணர்ந்தாலும் நிச்சயமாக மீண்டும் வருவதற்கு அது நிச்சயம் உங்களை தூண்டும். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே அருகர்களுக்கான பூஜை பணிகளை நீங்கள் செய்ய விரும்பினால் இதோ எனக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி திருக்கருக்குன்றம் ஜீவா அவர் தன்னுடைய நம்பரை இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவரிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். ஜீவகுமார் திருக்கருக்குன்றம், என்னுடைய நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க 9952547674. நன்றி.